விக்ரம் இல்லைனா படம்லாம் வந்து பார்க்கவே முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. அவர் லுக்குக்காகவே படம் பார்க்கலாம் ப்ரோ, செம்மையாக இருக்கு. விக்ரம் படம் நம்பி வந்தாலே இப்படி ஆயிரும் ப்ரோ. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ பெரிய ஆளை வச்சுட்டு வந்து எப்படி வேஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ படம் நல்லா இருக்குங்க, ஆ நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ பரவாயில்ல ஜி, நல்லா இருக்கு. என்ன மாதிரி கதம் தான் ஜி இன்னும் புரியல படம் பார்த்துட்டு வந்தது. விக்ரம் இல்லைனா படம்லாம் வந்து பார்க்கவே முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது. விக்ரமோட ஃபேன்ஸுக்காக வேணா விக்ரம் கெஸ்ட் ரோல் தான் நினைக்கிறேன் படத்தில். அந்தளவுக்கு வரல அவர், அதிகமாக படத்தில் கொஞ்சம் தான் வந்திருக்காரு. வந்தது வரையும் நல்லா பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் அவரோட ஆக்டிங்லாம் சொல்ல தேவையில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி மாறிப்பார். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாரு. கதை ஒன்றுமே இல்லை, சுத்தமாக ரொம்ப போர் படம். படம் பயங்கர பொக்கச்சி, செம கேவலமாக இருக்குது படம், ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. வேஸ்ட், நான் வீட்டில் வந்து பொம்படமே பார்த்துருப்பேன். ஆ நல்லாயிருக்கு, பார்க்கலாம் ஜி. படம் நல்லா இருக்குதுல்ல, நல்லா இருக்குதுல்ல. என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு த்ரில்லிங்காக இருக்குதுல்ல, என்ன மாதிரிலாம் சொல்ல முடியாதுல, நல்லா தான் இருக்குது பார்க்க. ஓகே தான் ப்ரோ, அவ்வளோலாம் இல்லை. ஆ பார்த்துருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்குது. விக்ரம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணி ஏதோ ஒரு தப்பு பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. விக்ரம் ஓகே, விக்ரம் தர மாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே புரியல, செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தா தான் கதையே புரியும், அது வரைக்கும் ஒன்றும் புரியல எதுக்கு படத்துக்கு வந்தோம் ஏன்னு தெரியல. விக்ரம், விக்ரம் அல்டிமேட்டு. ஆமாம், அவனுக்கான கேரக்டர் இது இல்லை, அவன் வேறு மாதிரி மாசு. ஆனால் படம் அந்தளவுக்கு ஒன்றும் புரியல, சுத்தமாக ஃபஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே புரியல, இப்போ சும்மா ஜஸ்ட் பார்த்துருந்தோம் அவ்வளோதான். செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் போக போக தான் புரிய ஆரம்பிச்சு எதுக்கு இது ஃபைட்டு எல்லாமே. மற்றபடி சும்மா ஒரு அடி பார்க்கலாம் அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு, ஹிட்டு கிடைக்குமான்னு தெரியல, பட் ஆனால் ஓகே. பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம், ஆனால் ஒன்றும் அவ்வளோ அந்த லெவலில் ஒன்றும் இல்லை ப்ரோ. இதே மாதிரிலாம் விக்ரம் படம் நம்பி வந்தாலே இப்படி ஆயிடும் ப்ரோ, கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. அவர் மாதிரி அவரை நம்பி தான் நம்ம வர்றதே படத்துக்கு, ஆனால் அவர் ஸ்டோரியே ரொம்ப மாதிரியாக இருக்குது. ஓவரால் நல்லாயிருக்கு மூவி, செமையாக இருக்குது. ஒன் டைம் தான் பார்க்கலாம், அது நான் நார்மலாக அவர் ஆல்ரெடி இன்னொரு படம் எடுத்திருக்கேன், கமல் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காள், அது சேம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அப்புறம் பிஜிஎம்லாம் செமையாக இருந்துச்சு. ஸோ விக்ரம்காக தான் பார்க்கலாம், விக்ரம் சூப்பராக நடிச்சிருக்காரு, விக்ரம் செம மாசாக இருக்கார் படத்தில், ரொம்ப பிடிச்சிருக்கு படம். இல்லை ஸ்டைலிஷாக இருக்குது, போர் அடிக்காமல் போகுது அவ்வளோதான், மற்றபடி பெருசாக ஆகுது இல்லை. விக்ரம்காக பார்க்கலாம் அவ்வளோ, டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக இருக்குது படம். விக்ரமோட ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போன மாதிரி, செகண்ட் ஆஃப் நல்லா ஸ்டைலிஷாக இருக்குது, பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ நல்லாயிருக்கு ப்ரோ. விக்ரம்காகனா பார்க்கலாம் ப்ரோ, நல்லா மாசாக இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு வேறு படத்து தான் வந்தேன், இந்த படத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, ஆனால் படம் செம ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். சியான் சார் நல்லா கலக்கியிருக்காரு, பாடி இந்த வயசில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காரு, ஸ்க்ரீன் ப்ளே பலர், மியூசிக் சூப்பர் ப்ரோ. மியூசிக் அண்ட் சியான் சார்க்காகவே படம் பார்க்கலாம், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை, கமர்ஷியல் தான். ஆ அது என்ன மாதிரி எப்படி வருதுன்னே தெரியல, இது ஏதோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்க, நல்லாயிருக்கு அவள் தான். இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது ப்ரோ, ஒரே நாளில் நடக்கிற மாதிரி கதை, நல்லாயிருக்கு. ஒன் டைம் வாட்ச், ஆனாலும் ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் பசங்களோட ஜாலியாக பார்க்கலாம், ஒன் டைம் வாட்ச், நல்லாயிருக்கும். ஆமாம், மெயினாக அவருக்காக தான், அவர் லுக்குக்காகவே படம் பார்க்கலாம் ப்ரோ, செம்மையாக இருக்குது. விக்ரம்னு ஒருத்தர் நடிகலைனா இந்த படம் செகண்ட் ஷோ கூட ஓடுமான்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு ஒரு ரொம்ப மோசமாக இருக்குது படம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ பெரிய ஆளை வச்சுட்டு வந்து எப்படி வேஸ்ட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு என்னமா நடிக்கிற ஒரு மனுஷன், அவரை வச்சுட்டு ஒரு மாதிரி என்ன கதை சொல்ல வராங்கன்னே புரியல. பழைய கதை தான், ஒரு பெண் டிரைவர் கொலை அப்படி நிறைய படம் பார்த்துட்டோம் அந்த மாதிரி, அப்படி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. இருக்குது ஸ்டார்டிங்கில் அவர் எதுக்குனால அப்படி போகிறார், ஸ்டோரி கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது, பட் ஆனால் சிம்பிள் ஸ்டோரி, அதை சேம் அது ஒர்த்தபிள் இருக்குது, அந்த பழைய ஏற்கனவே அதை எடுத்த இப்போ சேம் அதே மெத்தட் தான் இருக்குது, அதே லுக்கு தான் இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே அப்படியே தான் இருக்குது.